எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் பார்த்துருப்பீங்க, ஏன்னா டாபிக் அப்படின்னு ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். என்னன்னா, இந்தியா அப்படின்னு சொன்னால் யூனிவர்சிட்டி அண்ட் டைவர்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த நாட்டில் பல இனங்கள் இருக்குது, பல மதங்கள் இருக்குது, ஆனால் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கும். நமக்கான மதத்தை முன்னிலைப்படுத்தி நம்ம அதுக்குன்னு ஒரு சின்னங்களை வச்சு கொண்டாடுறதுக்கான இங்கே ஸ்பேஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லா மதங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி ஒரு மதத்துடைய அடையாள சின்னமாக விளங்குறது தான் அம்ரிஸ்டரில் இருக்கக்கூடிய கோல்டன் டெம்பிள். அந்த டெம்பிள் எந்த மதத்துக்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னா, வந்து பஞ்சாபிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, சீக்கியர்கள், அவங்க வந்து சிக்கிசம் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, அவங்களோட கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய புனித ஸ்தலமாகவே இந்த அம்ரிஸ்டர் கோல்டன் டெம்பிள் இருந்துட்டு இருந்திருக்கு. பட் இந்த கோல்டன் டெம்பிளுக்கு ஒரு மிகப்பெரிய கருப்பு பக்கமும் இருந்திருக்கு. அது என்னன்னா, 1984 இந்திய ராணுவம் அங்கே நடந்த ஒரு துப்பாக்கி சூட்டினாலையும் பீரங்கி குண்டுகள் வீசினதுனாலையும் அங்கிருந்த கட்டடங்கள் நிறைய சேதாரம் ஆயிடுச்சு. அப்கோர்ஸ் எதிரிகள் கொல்லப்பட்டாங்க, ராணுவ வீரர்களும் கொல்லப்பட்டாங்க. பட் என்ன பிரச்சனைனா, அங்கிருந்த அப்பாவி பொதுமக்களும் கொல்லப்பட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்தி இதோட ரெஸ்பான்ஸாக அப்போதே இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் இருந்த இந்திரா காந்தி அவங்க உயிர் போகிறதுக்கே ஒரு காரணமாக அமைஞ்சிருந்தது. அப்படி என்ன இன்சிடென்ட் நடந்தது, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. யா, அம்ரிஸ்டர் பிளாக் டே, அந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். பட் இந்த கதை முறையை எப்போ துவங்குது அப்படின்னா, வந்து பிரிட்டிஷ் இந்தியாவிலேருந்தே துவங்க ஆரம்பிச்சிருது. ஸோ இந்தியாவுக்கு சுதந்திரம் வரத்துக்கு ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி இருந்து சில விஷயங்கள் இருந்துச்சு. என்னென்னா, முஸ்லீம்களுக்கு தனி நாடு வேணும், அதாவது இந்தியாவை கூறு போடுங்க, ஒரு பக்கத்தை முஸ்லீம்களுக்கு கொடுத்துருங்க, இன்னொரு பக்கம் இந்துக்களுக்கு இருக்கட்டும் அப்படிங்கிற கோஷம் வந்து பல பேர்கிட்ட எழுந்துட்டு இருந்துச்சு. ஸோ மிகப்பெரிய அளவில் அது வெடிச்சது. அதே மாதிரி ஒரு சில மற்ற மதங்களுக்கும் இந்த ஆசை அப்படிங்கிறது இருந்துச்சு, சீக்கியர்களுக்கும் அது இருந்துச்சு. சீக்கியர்கள் என்ன நினச்சாங்கன்னா, முஸ்லீம்கள் கூறு போட்டு அந்த பக்கம் எடுத்துக்க போகிறாங்க, அவங்க அதுக்கு பாகிஸ்தான் பேரும் வச்சு ரெடியாக இருக்காங்க, அதே மாதிரி மீதி இருக்க நாடு இந்துக்களுக்கு போயிடும், நம்ம என்ன பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, பஞ்சாபை நமக்கான நாடாக உருவாக்கிக்கலாம், அதுக்கு காலிஸ்தான்னு பேர் வச்சுக்கலாம், நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து ஒரு சில சீக்கிய மக்கள்களுக்கு இருக்கு. பட் எல்லாருக்கும் இல்லை. ஏன் எல்லாருக்கும் இல்லைன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரொம்ப சஃபஸ்டிகேட்டடான லைஃப் ஸ்டைலை பஞ்சாபிகளுக்கு கொடுத்துருந்தாங்க, ஐ மீன் சீக்கியர்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா பொதுவாகவே சிறுபான்மை மதங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் கிடைக்கும், நல்ல சலுகைகள் கிடைக்கும். குறிப்பாக சீக்கியர்களுக்கு இரட்டை வாக்குரிமை கொடுத்துருந்தாங்க. ஆர்மிக்கு ஆள் எடுக்கிறதா இருந்தால் சீக்கியர்களுக்கு மிகப்பெரிய முன்னுரிமை கொடுக்கப்படும். கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட ஒரு ஆஸ்தான சாய்ஸாகவே சீக்கியர்கள் இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த லைஃப் ஸ்டைல் ரொம்ப ஓரளவுக்கு பெட்டர் லைஃப் ஸ்டைலாகவே இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அந்த காலிஸ்தான் தாக்கம் அப்படிங்கிறது நிறைய சீக்கியர் மக்கள்கிட்ட இல்லை, ஒரு சிலர்கிட்ட மட்டுமே பெரிய அளவில் இருந்துச்சு. அதுக்கு பிறகு சுதந்திரம் கிடைச்சிது, சொன்ன மாதிரியே கூறு போட்டாங்க, அந்த பக்கத்தை பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்க முஸ்லீம்களுக்குன்னு. மீதி இருக்க நாடு இந்துக்களுக்கு மட்டும்னு கொடுக்கப்படல, எல்லா மதங்களுக்கும் பொதுவான நாடாக இந்தியா அறிவிக்கப்பட்டுச்சு. ஸோ இந்தியா அப்படிங்கிற நாடும் உருவாயாச்சு. பட் இங்கே என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல கொஞ்சம் பாப்புலேஷனோட இருந்த சீக்கியர்களுக்கு கிடைச்ச அட்டென்ஷன் அப்படிங்கிறது இங்க கிடைக்கல. பல கோடி மக்கள் வாழ்ற இந்த நாட்டில் ஒரு இந்துவிசம் இருக்கு, ஒரு இஸ்லாம் இருக்கு, ஒரு கிறிஸ்டியானிட்டி இருக்கு, இதுக்கு அப்புறமா வரக்கூடிய சீக்கிய மதம் கொஞ்சம் பேர் தான் அதுல மக்களும் இருக்காங்கன்னு சொல்லும் போது தங்களை அவங்களால முன்னிலைப்படுத்திக்கவும் முடியல. அவங்கள சேர்ந்த பொலிட்டிக்கல் பவர்ஃபுல் மென்னும் அந்த காலத்துல இந்திய அரசியல கிடையாது. ஸோ எப்படி பார்த்தாலும் சீக்கியர்கள் ஒரு ஓரமா ஒதுக்கப்பட்டவங்கள மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ இதனால வந்து அவங்களுக்கு, ஐயோ இவ்வளவு பெரிய நாட்டில் நம்ம காணாம போயிடுவோமோ அப்படிங்கிற பயம் உருவாக ஆரம்பிக்குது. அதுக்கேத்த மாதிரியே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல அவங்களுக்கு கிடைச்ச எந்த சலுகையும் இந்தியன் கவர்மெண்ட்ல கிடைக்கல, எல்லா மத மக்களுக்கும் கிடைக்கிற மாதிரி நார்மலான சலுகைகள் மட்டுமே கிடைச்சிருந்தது. ஸோ இதனால அந்த தனித்துவம் அப்படிங்கிறது இன்னமும் குறைஞ்சு போச்சு. இது போக பாகிஸ்தான் பிரிக்கும் போது கூறு போட்டதுல அதிகம் பாதிக்கப்பட்டது பஞ்சாபாக தான் இருந்திருக்கும். ஏன்னா கூறு போடும்போது ஒரு பஞ்சாப் அந்த பக்கம் போயிடுச்சு, பாதி பஞ்சாப் அந்த பக்கம் போயிடுச்சு, மீதி பஞ்சாப் தான் இங்கே இருந்துச்சு. ஸோ அங்கே இருந்து நிலக்கிழார்களாக வாழ்ந்து விவசாயங்கள் பண்ணி வீடு கட்டி வாழ்ந்த எல்லாரும் இங்கே புலம்பெயர்ந்து வர வேண்டிய கட்டாயத்தை உள்ளாகிறாங்க. ஸோ அவங்க வாழ்வியலே அடிப்படையாக சின்ன பாதிப்பு ஏற்படுத்தி இருந்துச்சு இந்த சுதந்திரம் அப்படிங்கிறது. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா, வந்து ஓகே இந்த இப்போவுமே கூட வந்து அந்த காலிஸ்தான் தாக்கம் அப்படிங்கிறது எல்லா மக்கள்கிட்டையும் இல்லை, ஒரு சிலர்கிட்ட இருந்துச்சு, ஒரு சில அரசியல் தலைவர்கள்கிட்ட இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் எதுவுமே சீக்கியர்களுக்கு ஆதரவாக நடக்கலை. ஐ மீன் கவர்மெண்ட் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் ஒரு ஸ்டேட் பிரித்தாங்க, 14 ஸ்டேட்ஸ் பிரித்தாங்க, மொழி அடிப்படையில் பிரித்தாங்க. அப்படி பிரிக்கும் போது என்ன நடந்துச்சுன்னா, தமிழ் பேசுகிறவங்களுக்கு தமிழ்நாடு கிடைச்சது, அது மாதிரி தெலுங்கு மெட்ராஸ் கிடைச்சது, அதே மாதிரி தெலுங்கு பேசுகிறவங்களுக்கு ஆந்திரப்பிரதேஷ் கிடைச்சது. இப்படி ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு ஸ்டேட் கிடைச்சது. அந்த 14 மொழியில் பஞ்சாபி அப்படிங்கிற ஒரு மொழி கிடையாது, அதே மாதிரி சீக்கியர்களுக்கு பஞ்சாப் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டும் கிடையாது. நாங்கள் தனிநாடு கேட்டோம், நீங்கள் எங்களுக்கு அதையும் செஞ்சு தரல, அட்லீஸ்ட் எங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டை கூட இந்த கவர்மெண்ட்டால் தர முடியல அப்படிங்கிற கோபம் பல மக்கள்கிட்ட எழுந்துச்சு. இதை ஒரு சில தலைவர்கள் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அதுக்குன்னு ஒரு கூட்டங்கள் உருவாக ஆரம்பிச்சது. ஸோ சிறுபான்மை மதங்களுக்குள்ள இருக்க ஒற்றுமை சீக்கியர்கள்கிட்ட ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்குன்னு இயக்கங்கள் இருந்துச்சு, குரு நானக்குகள் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே நிறைய மக்கள்கள் உருவெடுக்க ஆரம்பித்தாங்க.
பல பேர்கிட்ட காலிஸ்தான் தாக்கம் இதுக்கப்புறம் உருவாக ஆரம்பிச்சது. சரி, இதை ஈடுகட்டிடலான்னு கவர்மெண்ட்டும் சில முயற்சிகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஒரு சில சீக்கியர்களுக்கு வந்து நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ அவங்கெல்லாம் வந்து இதில் காலிஸ்தான் தாக்கத்தில் பெருசாக ஈடுபடலை. யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ, யாரெல்லாம் வாழ்வியல்களை இழந்தாங்களோ, அவங்க மனசுக்குள்ள எல்லாமே இந்த காலிஸ்தான் தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு. அப்கோர்ஸ் சில காலங்களுக்கு அப்புறம் பஞ்சாப் அப்படிங்கிற ஸ்டேட்டும் உருவாயிடுச்சு. பட் என்னன்னா, இந்த பஞ்சாப்ல அக்ரிகல்ச்சருக்கு வந்து கூலி வேலைக்காக இந்த பீகார் உத்தரப்பிரதேஷ்லேருந்து வந்த மக்களோ, இல்லை கட்டட வேலைக்காக அங்கிருந்து வந்த மக்களோ அங்கேயே தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேயே தங்கும் போது வேலை வாய்ப்புகளை அவங்க ஷேர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால தங்களுக்குன்னு இந்த தனித்துவ வேலை வாய்ப்புகள் வந்து மற்றவங்க ஷேர் பண்ணிக்கும் போது முன்ன மாதிரி சீக்கியர்களுக்கு அரசு வேலைகள் அதிகம் கிடைக்கிறது குறைய ஆரம்பிக்குது. ஸோ வாழ்வாதாரத்தை தேடி டெல்லியை நோக்கி பயணிக்கிறாங்க. பக்கத்தில் அவங்களுக்கு இருந்த ஒரே ஸ்டேட் டெல்லி தான். பட் எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒற்றுமை இருந்துச்சு, ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. எங்கே போனாலுமே சீக்கியர்கள்கிட்ட வந்து அந்த ஒரு ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. காலிஸ்தான் தாக்கமும் ஒரு பக்கம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. 1971 என்ன நடக்குதுன்னா, ஜகஜீத் சிங் சாஹான் அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அவர் நியூயார்க் டைம்க்கு ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்றாரு. அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்றாருன்னா, இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட நாங்க பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிட்டோம். காலிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு வரப்போது, பஞ்சாபிகளுக்காகவே அந்த ஒரு நாடு இருக்க போது, எங்களுக்குன்னு பிளாக்ஸ் வரப்போது, எங்களுக்குன்னு பாஸ்போர்ட் வரப்போது அப்படின்னு சொல்லி அவராக ஒரு அறிக்கையை விட்டுட்டாரு. இது மிகப்பெரிய அதிர்வலையை அந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி இருந்துச்சு. மக்களுமே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பஞ்சாப்ல இருக்க மக்கள்லாம் வந்து நமக்கு தனி நாடு கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியன் கவர்மெண்ட் இருந்துகிட்டு குழம்பிக்கிட்டு அவர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. பட் அவர்கிட்ட வந்து சரியான ஒரு கான்வர்சேஷன் அப்படிங்கிறது அமையல. ஸோ பேச்சுவார்த்தைக்கு அவங்க வரமாட்டேங்கிறாங்க. வந்தாலுமே கூட சுமூகமான முடிவுகள் எடுக்க முடியாமையே போயிட்டு இருந்துச்சு. இந்த விஷயம் இப்படி தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது நியூஸ் ரிலீஸ் ஆகுது, அப்புறம் அது புஷ்வான மாதிரி இல்லாமல் போகிறது, அப்படி சில விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்போதான் இவர் கதைக்குள்ள வர ஆரம்பிக்கிறாரு. ஜெர்னல் சிங் பிந்திரனாலே அப்படின்னு சொல்ல போகிற இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவர் வந்து பயங்கர பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன். இவர் நினைச்சா பஞ்சாப்ல அரசியல் மாற்றங்களை உண்டாக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இவருக்கு பவர் இருந்துச்சு. இவருக்கு கீழே அந்த அளவுக்கு மக்களும் இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ இவர் என்ன பண்ணாருன்னா, மக்களை ஒன்று திரட்டி அடிக்கடி ப்ரொட்டஸ்ட் நடத்துறது, இதெல்லாம் இவர் வேலையா இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் இவர் முதல்ல காங்கிரஸுக்கு ஆதரவாக பிரச்சாரங்களும் பஞ்சாப்ல பண்ணியிருந்திருக்காரு. பட் எதுக்காக பண்ணாருன்னா, இந்த மாதிரி காங்கிரஸை நட்புறவாக்கிக்கிட்டு அவங்க மூலமா நம்மளோட காலிஸ்தான் இந்த விஷயங்களை வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு. பட் காங்கிரஸ் அதுக்கு செவி சாய்க்கல. ஸோ காலிஸ்தான் திட்டத்துக்கு காங்கிரஸ் செவி சாய்க்கலங்கிறது வந்து அவர் மக்கள்கிட்ட எப்படி எடுத்துட்டு போய் சேர்க்கிறாருன்னா, இந்த கவர்மெண்ட்டே நம்மளுக்கு எதிரானது, பஞ்சாபிகளுக்கு எதிரானது. ஸோ சீக்கியர்கள் எல்லாரும் சேர்ந்து நமக்குன்னு தனி நாடு உருவாக்குறது இந்த கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணாது. நம்ம கவர்மெண்ட்டை எதிர்த்து போராடி தான் தனி நாடு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தனக்கு கீழே இருக்க மக்களை ஒன்று திரட்ட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அடிக்கடி இவருமே வந்து நியூயார்க் டைம்ஸ்க்கு ஏதாவது ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். கவர்மெண்ட்டுக்கு தொடர்ந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்ல ஆரம்பிக்கலாம். பட் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக நடக்கலை. ஒரு லேட் 70s அப்புறம் என்ன நியூஸ் வருதுன்னா, ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்லுது, பிந்திரன் வாலேவுக்கும் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கும் சம்பந்தம் இருக்கு. அதே மாதிரி அவர் பல நாடுகள்கிட்ட இருந்து வெப்பன்ஸ் வந்து எடுத்துக்கிறாரு, வெப்பன் சப்ளை நடந்துகிட்டு இருக்கு. அவருக்கு கீழே இருக்க மக்கள், அதாவது அவரோட சிஷ்யர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டுகிட்டு இருக்கு. எதுக்காக இந்த பயிற்சி கொடுக்கணும், அப்போ கவர்மெண்ட்டுக்கு எதிராக அவங்க போராட போறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் எழ ஆரம்பிக்குது. ஸோ ஒருவேளை தீவிரவாத இயக்கமா இவங்க உருவெடுத்துட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் உருவாக ஆரம்பிக்குது. 1980 அப்புறம் பிந்திரன் வாலே செஞ்ச விஷயங்கள் ரொம்ப கொடூரமா இருக்க ஆரம்பிச்சது. அதாவது அரசியலை பொறுத்த வரைக்கும், அப்கோர்ஸ் என்னதான் வந்து சீக்கியர்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்காங்க அப்படின்னாலுமே அங்கேயுமே கூட வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஒரு சிலருக்கு காலிஸ்தான் தேவைப்பட்டுச்சு, ஒரு சிலருக்கு காலிஸ்தான் தேவைப்படல, அங்கேயும் காங்கிரஸ் ஆதரவாளர்களும் இருந்துட்டு தான் இருந்தாங்க. ஸோ இப்படி மிக்சிங் ஆஃப் ஒப்பீனியன் இருந்ததுனால தனக்கு எதிராக யாராவது எழுதினாலோ, தனக்கு எதிராக பொலிட்டிக்கலி கொஞ்சம் கம்மி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க பர்சன் பேசினாலோ அவங்களுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கிறது, சில உயிர் பலிகள் எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் பிந்திரன் வாலையோட ஆதரவாளர்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் பிந்திரன் வாலே எப்பவுமே லண்டன்ல தான் இருப்பார். ஸோ அவர் அங்கிருந்து என்ன சொல்றாரோ அது இங்கே பஞ்சாப்ல நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இப்படியே காலங்கள் போகும்போது ஒரு கட்டத்தில் அவர் இந்தியாவுக்கும் வந்தார். என்ன பண்ணாருன்னா, அம்ரிஸ்டர்ல இருக்கக்கூடிய நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கோல்டன் டெம்பிள் ஆக்கிரமிச்சிட்டாரு. ஸோ மக்கள் பார்வையில் அவர் தீவிரவாதி கிடையாது. மக்கள் பார்வை பொறுத்தவரைக்கும் பெரும்பான்மை மக்கள் பார்வையில் காலிஸ்தானுக்காக போராடுற ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன், கிட்டத்தட்ட பல பேருக்கு ஒரு தலைவர் மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருந்ததுனால அவர் அங்கிருந்த ஒரு ஸ்ட்ரக்சர், அதாவது கோயில் ஏகப்பட்ட கட்டடங்கள் இருக்கும்னு சொல்றாங்க, அதில் ஒரு கட்டடத்தை ஆக்கிரமிச்சு கிட்டத்தட்ட அவங்களோட புகையிலிடமாக அதை மாற்றிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயே வெப்பன் சப்ளைஸ் நடக்குது, அங்கேயே வெப்பன்ஸை வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஏற்ற இடமா அந்த கோவில் அவங்க தேர்ந்தெடுத்து அங்கே பூந்துக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் கவர்மெண்ட்டுக்கு தெரிய வருது. ஸோ இப்போ என்ன ஆக்ஷன் எடுக்கலாம், ஏன்னா வந்து மக்களை பூரா இவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக திரட்டிக்கிட்டு இருக்காரு, இது சரியான விஷயமா இருக்காதுன்னு சொல்லி கவர்மெண்ட் என்னென்னவோ பிளான் பண்றாங்க. சில பேச்சுவார்த்தைகள் நடக்குது, எதுவுமே சுமூகமான டெசிஷனுக்கு வரவே இல்லை. இப்படியே வருஷங்கள் ஓடுது. 1984 இதுக்கு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு இந்திரா காந்தி நினைக்கிறாங்க. ஏன்னா வந்து ஒரு பக்கம் எதிர்கட்சி குடைச்சல் கொடுக்குறாங்க, நீங்க என்ன முடிவு இதுக்கு எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, அந்த காலகட்டத்தில் வந்து தெற்காசியால பயங்கரமா வளர்ந்துகிட்டு இருந்த நாடா இந்தியா இருந்துச்சு. அப்படிப்பட்ட இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய பிளாக் மார்க்காக அமைஞ்சது. உங்க ஊர்ல இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து இருக்கு அப்படின்னு சொல்லி
பல நாடுகளும் நமட்டு சிரிப்பு சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதனால இந்திரா காந்தி அவங்க மேலேயும் ஒரு பெரிய ப்ரெஷர் இருந்துச்சு, இவர் ஏதாவது பண்ணணும், ஏன்னா வந்து இவர் அரெஸ்ட் பண்ணா இவருக்கு கீழே இருக்க மக்களை வந்து, அதாவது அந்த தீவிரவாத இயக்கமாக உருவெடுத்துட்டு இருந்தா அந்த மக்களை நம்ம அரெஸ்ட் பண்ணிடலாம், அதே மாதிரி அவங்க கிட்ட இருந்த அந்த வெப்பன்ஸையும் நம்ம பறிமுதல் பண்ணிடலாம். பட் அது அவ்வளோ ஈஸி கிடையாது, ஏன்னா வந்து அங்கே போய் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து போலீஸோ இல்லை மிலிட்ரியோ வந்து கோவிலுக்குள்ள நுழையிறத மக்கள் விரும்பவும் மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில சிக்கல்கள் இருந்துச்சு, சின்ன சின்ன பிளான்ஸ் போடப்பட்டுச்சு, லெட்டர் பரிமாற்றங்கள் இருந்துச்சு பிந்திரன் வாலேக்கும் இந்திரா காந்திக்கும். இதுலேயுமே வந்து ஒரு டெசிஷன் அப்படிங்கிறது எடுக்கப்படல, முடிவுக்கு வரவே இல்லை. 1984 ஜூன் ஒரு டெசிஷன் எடுக்கப்படுது, ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் முடிவு எடுக்கப்படுது. பெரிய அளவில் காங்கிரஸ்காரங்களை கூட கூட்டி இந்த டெசிஷன் எடுக்கல, ஒரு சில பெரிய ஸ்பெஷலிஸ்ட், அதாவது ஒரு சில பெரிய தலைவர்கள் மட்டும் வச்சு இந்த முடிவை இந்திரா காந்தி எடுத்துட்டாங்க. ஸோ ஜூன் 2 இராணுவம் பஞ்சாப் முழுக்க குவிக்கப்படுது. ஸோ அன்னையிலேருந்து பஞ்சாப் முழுக்க இராணுவ ஆட்சி வந்துடுது, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் கவர்மெண்ட் ஆட்சி, பட் பஞ்சாபுக்கு மட்டும் இராணுவ ஆட்சி அப்படிங்கிறத அறிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி பஞ்சாபில் இந்த எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியாச்சு, ரோட்ஸை ஃபுல்லாக பிளாக் பண்ணியாச்சு, கிட்டத்தட்ட இந்த உலகத்துக்கும் பஞ்சாபுக்கும் தொடர்பே இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருந்துச்சு இந்த கவர்மெண்ட். எதுக்காக அப்படின்னா வந்து, அஃப்கோர்ஸ் இந்த ஆக்ஷன் எடுக்கும்போது என்ன வேணா ரியாக்ஷனாக இருக்கலாம், நியூஸ் எப்படி வேணா தப்பா போய் முடியலாம் அப்படிங்கிறதுல இந்திரா காந்தி ரொம்ப கான்சியஸா இருந்தாங்க, அதை அவங்க பண்ணியும் இருந்தாங்க. அஃப்கோர்ஸ் பிந்திரன் வாலேவுக்கும் இந்த நியூஸ் போய் சேர்ந்தாச்சு, ஸோ அவருக்கும் தெரியுது ஏதோ ஒன்று நடக்க போகுது, மிலிட்ரி இறங்கியிருக்காங்க, ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிறதுல அவரும் தெளிவாக இருந்தார். பட் அவங்களுக்கு இருந்த தைரியம் என்னன்னா, அவங்க கிட்ட ஏகப்பட்ட வெப்பன்ஸ் இருந்துச்சு, ஸோ அந்த தைரியத்தை அவர் அங்கே ரெடியாக இருந்தாங்க. அடுத்த நாள் ஜூன் 3 என்ன நடக்குதுன்னா, அன்னைக்கு ஏதோ ஒரு ஃபேமஸான ரிச்சுவல் போல அந்த கோவில், ஸோ ஒரு சில மக்கள் அங்கே வந்துட்டாங்க. ஆக்சுவலாக ஜூன் 3 144 பஞ்சாப் முழுக்க எலக்ட்ரிசிட்டி இல்லை, டெலிவிஷன் இல்லை, ரேடியோ இல்லை, ஸோ அதனால வந்து நியூஸ் வந்து போய் சேரத்துக்கு மக்களுக்கு டிலே ஆகிடுது. இது தெரியாமல் ஒரு சில மக்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து கோவிலுக்குள்ளே போயிட்டு அவங்களோட சாமி கும்புறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்தியன் ஆர்மியாலையும் ஒரு லெவலுக்கு மேலே கட்டுப்படுத்த முடியல, மக்கள் கூட்டம் உள்ளே கொஞ்சம் போக ஆரம்பிச்சிச்சு. இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, அஃப்கோர்ஸ் இந்தியன் ஆர்மி வெளியே இருக்குங்கிறது பிந்திரன் வாலே அவர்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி வந்து 2 வந்து இந்தியன் ஆர்மி வந்து சுட்டு காட்டினாங்க, அதாவது மற்ற கட்டடங்கள் மேலே சுட்டு, நாங்கள் வந்துட்டோம், வெப்பன்ஸோடய நாங்கள் ரெடியாக இருக்கோம், நீ என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியோடு அவங்க ரெடியாக நின்னாங்க. பிந்திரன் வாலை பக்கம் 2 எந்த ஒரு பதிலும் வரல. 3 பதில் வந்துச்சு, திரும்ப துப்பாக்கி சூடு அவங்க நடத்தினாங்க. இந்திரா காந்தியை பொறுத்த வரைக்கும் எதிரி தான் முதலீடு அடிக்கணும், அப்புறம் தான் நாம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்திய இராணுவம் ரெடியாக இருந்தாங்க. பிந்திரன் வாலை அவங்க தாக்குனதுக்கு அப்புறமா திருப்ப இவங்க தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் கோவிலுக்குள்ள இருந்த ஒரு சில மக்கள் துப்பாக்கி சூடு சத்தத்துக்கு பயந்து அங்கும் இங்கும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சிலர் வெளியேறிட்டாங்க, பட் எல்லாரையும் வந்து இந்திய இராணுவத்தால் வெளியேற்ற முடியல, ஏன்னா வந்து தீவிரவாதிகளும் பொதுமக்கள் வேஷத்தில் வெளியே வெளியேறிடலாம், ஸோ அதனால பொதுமக்களை உள்ளேயே முடக்கி வைக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சரில் பாதுகாப்பாக முடக்கி வைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு பிறகு 4-5 நிறைய துப்பாக்கி சூடு நடக்குது, பீரங்கி வரவழைக்கப்படுது, குண்டுகள் வீசப்படுது, கட்டடங்கள் சிதைக்கப்படுது, ஒரு லைப்ரரி மொத்தமாக எரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லைப்ரரிக்குள்ள வந்து சீக்கியர்களோட வரலாறு, அங்க இருந்த குருநானக்களோட வரலாறு எல்லாமே இருந்துச்சு, எல்லா புக்கும் அழிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு 2 பிறகு பிணக்குவியல்களா இருந்துச்சு பொற்கோவில். பொற்கோவிலுக்குள்ள இருந்த சாதாரண மக்களும் சுட்டு கொல்லப்பட்டிருந்தாங்க, அங்கிருந்த பிந்திரன் வாலையும் பிணமாக தான் கண்டெடுக்கப்பட்டிருந்தாரு, நிறைய இந்திய இராணுவத்தை சேர்ந்தவங்களும் சுட்டு கொல்லப்பட்டிருந்தாங்க. ஸோ இந்த போர்ல அனாவசியமாக பாதிக்கப்பட்டது பொதுமக்களாகவும் இருந்தாங்க, இராணுவத்தை சேர்ந்தவங்களும் செத்துருந்தாங்க, தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவங்களும் செத்துருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு இந்திரா காந்தி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நியூஸை பற்றி யாருமே வெளியே சொல்லக்கூடாது, இந்த நியூஸை பற்றி யாருமே பப்ளிஷ் பண்ணக்கூடாது ஜூன் மாதம் முழுக்க, ஜூலையில் வேணால் போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜூன் மாதம் முழுக்க அம்ரிஸ்டரில் 144 நீடிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. ஸோ நடந்த விஷயம் உடனே சென்சேஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்திரா காந்தி ரொம்ப சேஃபாக இருந்தாங்க. ஸோ அதையும் நடத்தி முடிச்சாச்சு. அதுக்கு பிறகு ஜூலையில இருந்து என்ன நடக்குதுன்னா, வந்து இந்த பொற்கோவிலுக்குள்ள முதல்ல வந்து ராணுவம் வந்ததே வந்து ஒரு பெரிய இழிவா மக்கள் நினைக்க ஆரம்பிச்சாங்க, ஏன்னா அது அவங்களோட புனித ஸ்தலம், புனித ஸ்தலத்துல ராணுவம் வந்து நுழைஞ்சிருச்சு, துப்பாக்கி சூடு நடத்திருச்சு, கோவில்லாம் பயங்கரமாக சிதைக்கப்பட்டிருந்துச்சு, அப்புறம் ரெனோவேட் பண்ணிட்டாங்க. பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்க அவங்க மதத்துக்கே நடந்த ஒரு அசிங்கமாக அவங்க நினச்சாங்க. அவங்க மதத்தை இந்திய கவர்மெண்ட் அவமதிச்சிச்சு, அவங்க மதத்தை இந்திய இராணுவம் அவமதிச்சிச்சு அப்படிங்கிற கோபம் ஒவ்வொரு சீக்கியர்களுக்குள்ளேயும் இருக்க ஆரம்பிச்சுது. அதனோட ரிஃப்ளெக்ஷன் என்ன இருந்துச்சுன்னா, ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் வருது இந்திரா காந்தி உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி, அது எந்த பக்கம் இருந்து வேணால் வரலாம், ஏன்னா பலதரப்பட்ட மக்கள் அவங்க மேலே கோபமாக இருந்திருந்தாங்க. இந்திரா காந்தியும் அந்த ரிப்போர்ட்டை வந்து கேர்லஸாக எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, பட் அதுக்காக ரொம்ப சீரியஸாகவும் எடுத்துக்கல அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது நடந்து ஒரு சில மாசத்துல இந்திரா காந்தி அவங்க இறந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்குள்ளாரே ஆபீஸுக்கு போகும்போது அவங்க செக்யூரிட்டியாலே சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அந்த செக்யூரிட்டி வந்து ஒரு சீக்கிய மதத்தை சேர்ந்தவர். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இந்திரா காந்தி அவங்களோட உயிர் பிரிஞ்சாச்சு. ஸோ இப்படி தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருந்துச்சு. ஸோ பொற்கோவில இப்படி ஒரு இராணுவ தாக்குதல் நடந்துச்சு, அதை தங்க இனத்துக்கான களங்கமா மக்கள் பார்த்தாங்க, அதனோட ரிஃப்ளெக்ஷனா
இந்திரா காந்தி அவங்களை கொலை செஞ்சாங்க. அதுக்கு பிறகு நடந்தது இன்னும் கொடூரமாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு பெரும்பான்மையாக சீக்கியர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறாங்களோ அங்கெல்லாம் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு, மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிச்சது, சீக்கியர்கள் வீடு புரிந்து தாக்கப்பட்டாங்க, அங்கிருந்த மக்கள் எல்லாரும் தாக்கப்பட்டாங்க, நிறைய பேர் குடும்பங்கள் இருந்தாங்க, நிறைய பெண்களுக்கு ஏகப்பட்ட கொடூரம் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்திரா காந்தி இறந்து முதல் 3 நாட்களுக்கு சீக்கியர்களுக்கு நடக்காத கொடுமையே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். டெல்லியில் ரொம்ப இது அகோரமாக நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸாலையும் இதை வந்து பெருசாக கட்டுப்படுத்த முடியல, ஏன்னா வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து போராட்டக்காரர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாச்சு. போராட்டம் பண்ணவங்க வந்து சமூக விரோதிகள் கிடையாது, அங்க கடை வச்சிருந்தவங்க, அங்க வாழ்ந்த மக்கள், ஏன்னா வந்து எல்லாருக்கும் இந்திரா காந்தின் போது வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சன், ஸோ அவங்க உயிர் வந்து கொல்லப்பட்டுச்சுன்னும் போது இந்த இனத்து மேலே மக்களுக்கெல்லாம் கோவம் வந்து சீக்கியர்கள் மேலே தாக்குதல் நடத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் சீக்கியர்களும் வந்து அதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, எதிர் தாக்குதல் ஒரு பக்கம் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. பல உயிர்கள் போச்சு, நம்பர்ஸ் எதுவுமே கிளியரா இல்லை அப்படிங்கிறதா உண்மை. அந்த 3 நாள் யார் யாருக்கு என்னென்ன கொடுமை நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு கிளியர் எவிடன்ஸ் கிடையாது, ஒரு சிலர் மட்டுமே அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இதனால காங்கிரஸ் அப்படின்னாலே சீக்கியர்களுக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு பிம்பம் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. சீக்கிய மக்களும் அதை ஸ்ட்ராங்கா நம்பினாங்க, காங்கிரஸ் நமக்கான கட்சி கிடையாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருந்தாங்க. பட் அதை மாத்த காங்கிரஸ் கட்சி சார்பும் சில முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுச்சு. காலம் மாற மாற அந்த ஒப்பீனியனும் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிச்சு. எந்த சீக்கிய மதம் காங்கிரஸ் எதிர்கட்சியா பார்த்துச்சோ அதே சீக்கிய மதத்துல இருந்து மன்மோகன் சிங் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பிரைம் மினிஸ்டராகவும் ஆயிட்டாரு, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா காங்கிரஸ்ல நிற்கவும் செஞ்சாரு. ஸோ காலம் ஓடினதுனால இந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிச்சு. பட் ஸ்டில் இந்த விஷயத்தோட தாக்கம் அதனோட கங்கு யாரோ ஒருத்தர் மனசுக்குள்ள இன்னும் இருந்துட்டு கூட இருக்கலாம், பட் நமக்கு எதுவும் தெரியாது. பட் இதுதான் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்ச விஷயம், பொற்கோவிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிளாக் இன்சிடென்ட். இதில் வந்து பிந்திரன் வாலேவுக்குன்னு ஒரு தனி ஸ்டோரி இருக்குது, பஞ்சாப் கிளர்ச்சி அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி இருக்குது. இதுலேருந்து எல்லா ஸ்டோரியிலேருந்தும் நான் வந்து ஒரு லீனியராக இந்த கதைக்கு எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் எடுத்து சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து எல்லாத்தையும் நம்ம பேச முடியாது, இந்து முஸ்லீம் பார்ட்டிஷன் ஒரு பக்கம் நடந்துச்சு, அது எல்லாத்தையும் எடுத்து சொன்னால் வந்து ஒரு வீடியோவில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இந்த இன்சிடென்ட்டுக்கு பின்னாடி இந்த பேக் ஸ்டோரி என்ன, ரெஃப்ளெக்ஷன் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இந்த இன்சிடென்ட் பற்றினா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது வீடியோ பற்றி பேசணுமா அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். பை பை.